ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் சூப்பர் ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் சுட சுட மொறு மொறு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் தோல் நீக்கின உளுந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட் நம்ம ஊற வைக்கணும். ஒரு கப் உளுந்து, இதை வந்து ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி தண்ணி சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. உளுந்து நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதை வந்து இன்னொரு வாட்டி தண்ணியில் அலசிக்கோங்க. அப்போ வந்து உளுந்து ஸ்மெல் எதுவுமே வராது. நம்ம வந்து உளுந்து ஊற வச்சு பண்ணக்கூடிய எந்த ஒரு ஸ்நாக்குக்குமே வந்து உளுந்து ஊறினதுக்கப்புறமா ஒரு தண்ணி நம்ம நல்லா அலசிட்டோம் அப்படின்னா அந்த உளுந்தோட வாசனை எதுவும் வராது, ரொம்ப கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து நம்ம அரைக்கணும். நான் இன்றைக்கி வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கிரைண்டரும் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக தெளித்து தெளித்து தான் நம்ம அரைக்கணும். மிக்சி ரொம்ப சூடாகவும் நினச்சிங்கன்னா இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து அரைக்கலாம். நான் வந்து அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவைப்படுற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு நம்ம வந்து அரைக்கணும். நல்லா அரைப்பட்டு ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, எந்த அரிசி மாவுனாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், அதை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதே நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். மூணு டேபிள் ஸ்பூன் போல் சின்ன சின்னதாக நறுக்கின தேங்காய் துண்டுகள், ஒரு துண்டு இஞ்சி, அதையும் ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ இந்த பச்சை மிளகாவை கவனிச்சுக்கோங்க. ரெண்டு கொத்து கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை, 10-12 போல் மிளகை வந்து லைட்டாக இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அப்போ வந்து இன்னும் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ரெண்டு சிட்டிகை போல் பெருங்காயத்தூள், கடைசியாக தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் போல் நம்ம கை வச்சு நல்லா பீட் பண்ணும். அப்போ தான் வந்து உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். நல்லா இந்த மாதிரியே பீட் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கையில் லைட்டாக தண்ணி நனைச்சிட்டு ஒரு ஒரு இதாக எடுத்துடலாம். கையில் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி நனைச்சிட்டு நம்ம எடுக்கும்போது ரொம்ப அழகாக வந்துடும். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக போட போகிறேன். இந்த அளவில் நமக்கு வந்து ஒரு 18-20 போல் கிடைக்கும். எண்ணெய் வந்து மிதமான சூடில் வச்சுக்கோங்க, மீடியம் ஹீட்டில். அதிகமான சூடில் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வெளியே ரெடியாகும், உள்ளே வந்து கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மிதமான சூடில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நின்று பொறிஞ்சாதான் நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக வரும். உள்ளே சேர்த்ததுமே பொறிஞ்சு இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வரதில்லை, இந்த ஸ்டேஜில் இருக்கணும். குறைவான சூடில் இருந்துச்சுன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால் இந்த மாதிரி சூடில் வச்சுட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். இப்போ நம்ம பார்க்கும்போது நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு, பார்க்கவே நல்லா மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்குது. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட போண்டாலாம் ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே சுட சுட டீயோடு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஆஹா, நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.